வணக்கம். ஐடி சீனியர்களுக்கு இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். அண்ணா எங்களோட எங்களுக்கு மர்மக்குள்ள பொறுத்தவருங்க, ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு புதுசாக இருந்தவர். எல்லா விதமான நகர்வுகளுக்கும் இலங்கைக்கு வர ஒரே ஆள் இவராக தான் இருக்கார். 24 மணி நேரமும் ஃபோன் கான்டாக்டில் இருக்கிற ஒரு ஆள், எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒரு இன்ச் பை இன்ச்சாக எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறவர். எபிசோட் குறைஞ்சாலும் இது என்ன மாதிரி அந்த ஒரு எபிசோடுலாம் பார்த்து பிளேயர் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறவர். மர்மக்குள்ளில் நீங்கள் ஒரு ஆலோசகராக இருக்கிறதுல, ஒரு எங்களை ஒரு வழிநடத்தராக இருக்கிறதுல வந்து எப்படி ஃபீல் பண்ணுங்க? கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க போலேருந்து, எனக்கு இப்போதான் தெரியுது இப்படி ஒரு ஆலோசனை சொல்லி. அது மக்களுக்கு தெரியும், மர்மக்குழல் இப்போ 85வது வரைக்கும் நீங்கள் வந்துருக்கீங்க. இப்போ அதே ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு விஷயம். ஏன்னா தொடக்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து நாடகத்துக்கு மட்டும் இல்லாமலுக்கு இங்கே எல்லாமே வந்து தொடக்கமாக இருந்த ஒரு காரணத்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த காலம் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் பயந்துருந்தாங்க, இது எவ்வளோ இது கொண்டு போவோம், எவ்வளோ சக்ஸஸாக கொண்டு வருவீங்கன்றது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த கிழமைக்கு வந்துருக்கீங்கன்றது அதே ஒரு பெரிய சக்ஸஸாக தெரியுது. உங்களோட குறிக்கோள் 150வது கிடைக்கும் போகும்ன்ற இதை கணக்கு வச்சுக்கிறீங்க. அது அது அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களோட பேர் நல்லா வரும். எல்லோரும் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். எங்கே போனாலும் மர்மக்குழல் பார்த்துருக்கோம். அந்த கட்டம் எதிர்பார்க்குறேன், அதுக்கு அடுத்த சக்ஸஸ்களை நிறைய எதிர்பார்க்குறோம். இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அது அந்த நம்பிக்கை இப்போ என்னோட இருக்குது, நீங்கள்லாம் செய்வீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த பக்கத்தில் டீம் எல்லாருக்குமே அதை வாழ்த்து திருப்பியும் சொல்லி சொல்கிறேன். மர்மக்குழல் அணி எங்களோட இந்த அணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அதோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு? உங்களோட அக்கௌண்ட் வந்து இரவு பகல் பார்க்காம வேறு சில விஷயங்கள்லேருந்து, நீங்கள் இரவு 2 மணி கழித்தாலும் தூண்டிங்கில் நிற்கிற விஷயங்கள்லேருந்து, பகல் இங்கே டெம்பரேச்சர் வழியில் போகலாம் என்ற வயங்கில் இருக்கு, வழியில் நிற்கிற விஷயங்கள்லேருந்து சகலதையும் உண்மைச்சு கவனிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு விஷயம் இல்லையன்றோன்னே அதுகளை நாங்கள் பார்த்துட்டு அண்ணன் அது இல்லையன்னு சொல்லி ஒரு குறையாக சொல்லி ஷார்ட்டாக சொல்லி விடாமலுக்கு அதுக்கான விஷயத்தை ஓகே நம்ம இதை வச்சு நாங்கள் செய்திருக்கிறோம்ன்ற விஷயங்கள்லேருந்து, அது வந்து உங்கள்ட்ட மட்டுமில்லை அந்த டீமில் எல்லார்ட்டையும் இருக்கிறவங்க தான். அந்த டீமும் சக்ஸஸுக்கான விஷயத்தை இந்த டீமில் பார்த்தாலே தெரிஞ்சான்றதுக்காக நான் அதுக்கு விசுவாசம் அந்த ஈடுபாடு இருக்கு, இந்த டீமுக்கே இருக்குது எல்லாருக்கும். அது அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு கைக்கலாம். மர்மக்குழல் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது? மர்மக்குழல் சார்பாக நான் சொல்ல வேண்டியதில்லை, அவை உங்களுக்கு சொல்லிவிடுமோ நினைக்கிறேன். 180வது எபிசோட் வரைக்கில் உங்களோட கதையோட ஆழம் அதில் அது தொடர பார்த்துட்டு மக்கள் உங்களை சொல்கிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குமான்னு நம்புகிறேன். அதை நான் சொல்ல அவங்களுக்கு மக்கள் எது நீங்கள் எதிர்பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். மர்மக்குழல் நெடுந்துடரானது பெரிய மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் இவ்வளவு பகுதிகளை கடந்து போயிருக்குது, இன்னும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்குது. இந்த வெற்றிக்கு என்ன காரணம், அது எப்படி அந்த வெற்றியை நான் சாத்தியமாக்கியிருக்கோம் நீங்கள்? இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிற முதல் ஆள் இப்போ எதை கேட்டாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்களை புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு ஆளாகவும் கரண நின்றுக்கிறேன். சில நேரங்களில் சில பேர் வந்து ஓகே இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் லிமிட் பண்ணி இருக்குமென்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே வந்து அவற்ற ஈடுபாடு வந்து இந்த இந்த சீரியல் வந்து ஐபிசியில் நல்லா போகணுமென்றது தாண்டி அவருக்கு இருக்கிற மைண்ட் வந்து இங்கே இருக்கிற ஆட்கள் வழியில் வரணுன்றதில் ஒரு ஆர்வம் காட்டுற ஒரு ஆள். ஸோ அப்போ அந்த அந்த பக்க மைண்ட் இருக்க வழியால் இன்னும் வரியால் இந்த எல்லாமே ஒன்று அமைஞ்ச மாதிரி இருக்கிறது, இந்த டீம் அமைஞ்ச மாதிரி டீமுக்கு சரணம் அமைஞ்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நன்றி, வணக்கம். ஐபிசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.
நீங்கள் வந்து மர்மக்குழல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு கலக்கு கலக்கி போட்டு திடீரெண்டு காணாமல் போயிட்டீங்க சொன்னார். துளசி என்ற கேரக்டராக பிறகு மர்மக்குழலுக்கு பிறகு கூட கீழே பிடிக்குது இந்த மாதிரி மொழி உலகத்தில் எப்படி இருக்குது உங்களோட ரசிகர்கள் என்ன சொன்னாங்க சரி வந்து நிறைய பல நாங்கள் இதான் ஆசைப்படுவோம். நல்ல ஒரு நடிகர் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த திரைப்படங்களுக்கு ஆய்வர் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு நண்பர் எல்லா யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லா திரைப்பட சங்கங்களோடையும் சங்க எல்லாரோடையும் இவர் வந்து இணைஞ்சு பயணிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர் சொல்ல திரும்பவும் மர்மக்குழலுக்கு இவர் இணைவார் வந்து இணைஞ்சு கலக்குவார். நன்றி. வணக்கம் ரவி அண்ணா. வணக்கம். நான் தான் பாஸ்கரன் பல்வெட்டித்துறை. இந்த மெகா சீரியலில் பிரான்ஸ் ரவி என்ற பாத்திரத்தில் நடிச்சு கொண்டிருக்கிறேன். பல நல்ல கருத்துக்களை இந்த நாட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்வதற்கு கருத்துக்கள் இருக்குது, நிறைய சொல்லுவோம் என்று நினைக்கிறேன். நான் ஒரு சிலர் சொல்லிச்சிடும் அதில் நல்ல இடத்துல சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் வந்தாக்களெல்லாம் சொல்லி கொண்டு போயிருக்கிறோம். நான் சொன்னேன் நாங்கள் இன்னும் கருத்துக்களை சொல்லுவோம் நாங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு இதுதான் சொல்லிச்சிடும் நிறைய இருந்தும் ஒன்று கதைக்கிறேன். கொஞ்சம் அச்சனம் பண்ணுங்களேன் என்று ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அப்படி ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு மர்மம் அடைஞ்சிருக்குது. பல நடிகர்களை சக நடிகர்களை நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு எல்லாரையும் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி பல மர்மங்கள் இப்போ நடந்து கொண்டே இருக்குது. எல்லாரும் பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். வணக்கம் சாந்தாக்கா. வணக்கம் அபியன். வணக்கம் ஐபிசி நேயர்களே, பொங்கல் வாழ்த்து. ஆரம்பத்திலிருந்து எங்களோட பயணிக்க ஒரு பிரபலமான இழுக்கு மனோரமான நடிகை நீங்கள். இப்போ மர்மக்குழலில் திரும்ப நினைந்திருக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததை இறைவனுக்கு முதல் கண் நன்றி. அத்துடன் உங்களுக்கும் எனது நன்றி. உங்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரம், இப்போ நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை தான் நீங்கள் மக்களுக்கு சொல்லிங்களான அப்படின்னு மர்மக்குழல் தொடரை பற்றி எங்களோட சேர்ந்து இந்த குழுவோடு பயணிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குழுவோடு பயணிக்கிறது மிக சந்தோஷமான ஒரு விடயம். எல்லோருமே ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவதை பார்க்கின்ற போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதுதான் மிக தமிழருக்கு வேண்டிய ஒரு விடயமும் கூட. அதைவிட முக்கியமாக இங்கே நான் கூற விரும்புவது என்னவென்றால், வெளிநாடுகளில் இருக்கின்ற சின்னஞ்சிறார்களுக்கு இங்குள்ள இந்த வயல்கள் பொங்கல் எப்படி பொங்குகின்றோம் அப்படியான விடயங்கள் எல்லாம் தெரியாது. அதை நாங்கள் பெற்றோர் அதை எடுத்து கூறினாலும் அவர்களுக்கு அது விளங்கப் போவதில்லை. ஆனால் அதை நீங்கள் நேரடியாக எல்லாவற்றையும் செயல்படுத்தி அவற்றை நீங்கள் வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வது மிகவும் பெருமையான ஒரு விடயமாக இருக்கு. வணக்கம் ரூபியதா. வணக்கம். மர்மக்குழலில் நீங்கள் பேசப்படுவது கதாபாத்திரம் சரி, சமுதாயத்துல வந்து காணாமக்கப்பட்டவர் அது சரி. நீங்கள் வந்து ஆரம்பத்துல வந்து எல்லாரும் ஆங்கிலத்திலேயே உரையாடி கொண்டிருந்தீங்க. கொழும்பு தான். வெளிநாடுகள் ஆரம்பத்தில் இருந்தவங்களே இப்போ ரசிகர்களுடைய எண்ணிக்கை கூட்டிக்கொண்டு போகும். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, பாகைங்க நீங்கள் மர்மக்குழல் நினைக்கிறீங்க, மில்லா நினைக்கிறீங்கன்னு சொல்லி
எங்களுடைய வீட்டிலையும் சரி எங்களுடைய குடும்பத்தாரும் அதை பார்த்துட்டு எங்களுடைய சித்தியுடைய மகள் நிமேலியன்னு சொல்லி அவா சொல்வார், அண்ணா நீங்கள் வில்லன் இல்லை நீங்கள் கடலும் இல்லை. எல்லாராலும் பேசப்படுற கதாபாத்திரமாகவும் அடிக்கடி லுக் லைக் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கு முகம் அப்படின்லாம் சொல்லி கன பேர் சொல்லி கொண்டிருக்கணும். ரசிகர்கள் அவங்களுக்கு இல்லை போறவங்க பார்த்தா ரசிகர் மன்றம் ஏதாவது வந்தாலும் பார்த்து மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டு குளத்தில் வாழ்றாங்க. மகிழ்ச்சி தொடர்ந்து மூன்று ஆதரவு தாங்க, நாங்கள் இன்னும் நிறைய எபிசோட கடந்து இதுல வெற்றி பயணமா போறதுக்கு அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இவர் வந்து ஆஃப் கேமரா முகங்கள்லாம் இருந்தாலும் அவரை தெரிஞ்சிருக்கும். இவர் அந்த டிரோஷன் எங்களோட மர்மக்குழல எடிட் பண்ணி தர்றதுல இவர் ஒரு ஆள். அவர் வந்து கேமராமேன், இப்போ அவருக்கு அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் அதோட வந்து அவர் ஒரு பார்த்துருப்பீங்க நல்ல நடிகரும் கூட, ஒரு சிஐடி கேரக்டர் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு தொடர் நடத்துல ஒரு முதலாவது அனுபவம், ஒரு சந்தோஷமான டீமோட வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதோட நீங்கள் தர ஆதரவு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தொடர்ந்து இப்படி ஆதரவு தாங்க, என்ன நல்ல படைப்புகளை எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். கேமராவில் பொறுத்தவரையில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை எதிர்பார்க்குறீங்க, என்ன சேலஞ்சை எதிர்பார்க்குறீங்க? சாதாரண டிஎஸ்எல்ஆர் சொல்லி தான் இவ்வளோ யூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இது மாதிரி நல்ல இதெல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம். சில டூல்ஸ் வசங்களை காணாம இருந்துருக்கு, எந்த அளவு எங்களால் செய்யக்கூடிய மாரி நல்லா செஞ்சு கொண்டிருக்கோம். கிடைக்கிற சிறிய வளங்களையும் பெருசாக எடுத்துக்கொண்டு கஷ்டங்கள் பாராமல் விரும்பி உழைச்சி கொண்டிருக்கிறோம். இவ எல்லாரும் எடிட்டிங் சம்மந்தமான விஷயத்தை மேலே வந்து எப்படி எதிர்நோக்கிறீங்க? எடிட்டிங் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன்னா இப்போ எல்லாம் ஓகேயாக இருக்குது. ஹோல் டீமும் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற என்னுடைய இதில் பிரச்சனை என்னென்னா குவாலிட்டி தான் பிரச்சனையாக இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் மாறும். நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் இதை விட இன்னும் பெரிய லெவலில் செய்வோம்ன்ட்டு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. நிச்சயமாக நம்பிக்கை இல்லை, அது கட்டாயம் செய்வோம், செய்யத்தானே வேணும் நாங்கள் செய்யாமல். ஓகே, இப்போ மர்மக்குழல் சார்பாக ஐபிசி நேயர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? ஓகே, மர்மக்குழல் சார்பாக அனைத்து ஐபிசி டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க தான் தமிழ் நேயர், நீங்க தான் சொல்லுங்க. சரி, இந்த மர்மக்குழல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி பேயா பயணிக்கிறதுல உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது, எப்படி உணர்றீங்க நீங்க? ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நினைச்சிருக்கீங்களா? அதுக்கு
வேண்டிய காரணங்கள் கிட்ட இப்போ இப்போ கூட சிங்கிள் வந்து கொண்டிருக்குது. இனி நீ அடிக்கடி நீங்கள் உங்களுக்கு தோன்றி மறையலாம் வேற நேர்களுக்கு என்ன சொல்ல நன்றி. இவ பெருசாக கணக்காக கதைக்க மாட்டா, சரியான சைலண்டாகவே போய் இருப்பா, அதே மாதிரி போக இருக்கிறா. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தோழி. நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் சிவமணி குமார ராசா. அப்படியே எல்லாரும் குஞ்சக்கா குஞ்சக்கான்னு கூப்பிடுறாங்க. அது நாடகத்துல நான் நடிக்கிற வேஷம். அந்த வேஷம் சரியா பொருந்தி இருக்குன்னு எல்லாரும் அபிப்பிராயப்படணும். உண்மையா என்ன தெரியல, ரசிகர்கள் தான் சொல்ல வரும். மர்மக்குழல் நாடகத்துல புதிதாக அணிந்திருக்கிற சில கதாபாத்திரங்கள் இவங்களும் ஒரு நாள். அது ஒரு ஹியூமராகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அமையும். இவங்க இவங்களில் இருக்கிற ப்ளஸ்ஸே வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இவங்களோட அந்த ஸ்லாங் வந்து ஒரு நல்ல ஒரு கிராமிய நடை உள்ள ஒரு ஸ்லாங்காக இருக்குது. முந்தி யாழ்ப்பாண தமிழ் இப்படித்தானு சொல்லி நக்கல் அடித்த கன பேருக்கு இப்படி ஒரு ஸ்லாங் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. நாங்கள் அப்படியே அவட கதைப்போம். அந்த ஸ்லாங்லேயே நீங்கள் கதைங்க உனக்கா. இந்த மர்மக்குள நாடகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா போய்கொண்டிருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லா நடிகர்களும் நல்லா நடிக்கணும். எனக்கும் பிடிச்ச ஒரு நாடகம். நீண்ட நாள் ஆசைப்பட்டேன் நான் இப்படி ஒரு நாடகத்தில் நடிக்கணும்ன்ட்டு. அது அபயன் உங்களாலே எனக்கு கிடைச்சிருக்கு. மிகவும் நன்றி. இந்த கதாபாத்திரம் குஞ்சு என்ற அந்த கதாபாத்திரத்தை பற்றி நினைக்கிறீங்க? அது ஒரு ஊர்வம்பு கதைக்கிற கதாபாத்திரமாக இருக்கு. உண்மையாக நான் அப்படி இல்லை, நான் அதை பிடிச்சு செய்கிறேன். நான் விருப்பமாக இருக்கு அப்படி நடிக்கிறது. உள்ளதை வெளிப்படையாக கதைக்கிற மாதிரி நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். நன்றி. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கதையும் இதில் போய்கொண்டிருக்குது. இனிமேல் தான் அது வரும். கட்டாயம் பார்த்து அதுக்கான ஆதரவுகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கோம். நன்றி. வணக்கம். இப்போ எங்களோடு இருக்கிறது வந்து மர்மக்குழலை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற முக்கியமான மூன்று பேர் இருக்கணும். சவுண்ட் என்ஜினியர் வாகிசன், எடிட்டர் ஆதன், அடுத்த எடிட்டர் ருத்ரா. ஓகே ருத்ரா, இந்த மர்மக்குழல் நாடகத்தில் வந்து நீங்கள் ஒரு எடிட்டராக பணியாற்றுறதை விட்டு என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். பிள்ளைய என்ன இது ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்குது. மற்ற எடிட்டர்ஸ் எல்லாம் நல்ல சேலஞ்சிங்காக இருக்குது. அது நாடகம் வந்து அவசர அவசரமாக எடுத்து எடிட் பண்ணி அந்தந்த ஃப்ளோவில் அந்த ஸ்டோரி எல்லாம் எப்படி போகுது உங்களோட மைண்டில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? என்ன டைரக்டர் ஜி தான் அது சஸ்பென்ஸ் வச்சு போய்கிட்டிருக்கு. அதனால் விறுவிறுப்பாக தான் இருக்கு. சீரியலில் வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசம். ஆ சரி, எந்த மாதிரியான லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த மாதிரியான லைன் நீங்கள் செய்ய ஆசைப்படுறீங்க? மர்மக்குழல்ல யாரோட லைன்ல இப்போ புதுசாக வர போகிற சாந்தாக்கா, சாந்தாக்காண்ட இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போகும். பார்வதியோட வயசான ஆக்கண்டு காமெடிலாம் சேர்ந்து அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. அதோட மகாலிங்கம் மாலிங்கம் ஐயாண்ட அது நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, நீங்கள் டப்பிங் வேறு கொடுக்குறீங்களாமன்ட்டு எல்லோரும் ஃபிரவலாக கதை ஒரு என்சியோட ஃபோன் கதைக்கிற அந்த ஹெச்ஆர் நீங்கள் நான் அப்படி தானே உங்களை தான் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இவர் தான் அந்த டென்சியை குழப்பி விடுறது, டென்சியில் ஃபோன் கதைக்கிறது, டென்சியில் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொண்டுற ஹெச்ஆருக்கு வாய்ஸ் கொடுக்கறது இவர் தான். நீங்கள் கேட்குறது இவருடைய வாய்ஸ் தான். ஓகே, அடுத்தது ஆதன், எங்களுடைய ஒரு முக்கிய உறுப்பினர். அவர் எல்லாத்துலேயும் ஒரு பரந்த சிந்தனையுடைய, அவர் உடம்புலையும் சரி அவருடைய எண்ணங்களும் சரி வித்தியாசமாக இருக்கும். ஆதன் சொல்லுங்கோ, ஆரம்பத்துலேருந்து பயணிக்கிற ஒரு படத்தொகுப்பாளர், மர்மக்குழலை நீங்கள் ஒரு எடிட்டராக எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வணக்கம் ஐபிசி நேயர்களுக்கு. எடிட்டிங் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ போகிறதுக்கும் எப்படி என்றால், இப்போ தான் ஸ்டோரி இதாக வந்துகிட்டுருக்கு. அதால் இப்போ கொஞ்சம் எல்லா பக்கத்தாலையும் எல்லாரையும் பார்த்து பார்த்து செயற்படணும் நினைக்கிறேன்.
எனக்கு விளங்கல். நீங்கள் மொட்டையாகவே சஸ்பென்ஸாகவே சொல்கிறீங்கள். மர்மக்குள்ள நாடகம் மாதிரி தான் உங்களோட கதையும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செயற்படணுமெண்டா, இப்போ இதை பார்த்து செயற்படணும், என்ன விறுவிறுப்பாக போகுதா, என்ன மாதிரி விறுவிறுப்பு என்னண்டா? இப்போ வந்து எல்லா எல்லாட்ட ஸ்டோரியும் இப்போ வந்து இந்த 100வது எபிசோடும் வரப்போகுது. அதில் வந்து எல்லாட்ட இதுவும் வந்து சேர்ந்து இப்போ ஒரு லைனாக மாறலாம், சில வேலை தனித்தனியாக மாறலாம். அது வந்து எனக்குத்தான் வரும் என்றால் எல்லாத்தையும் பார்த்து செயற்பட வேண்டிய ஒரு நிச்சயமாக. எப்படி நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இதில் ஒர்க் பண்ணுறது? ஈழத்திலிருந்து 1வது சீரியல் என்றால் பெருமை. மற்றது ஒரு இந்த டீம் இப்போ ஐபிசி இதுக்கு ஐபிசி தமிழ் வந்து இப்போ இவ்வளவு செய்கிறதால அதை அடுத்த பெருமை. மற்றது நான் இந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லோரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேலை செய்கிறதால நல்ல ஒரு சந்தோஷம் தான். அடிக்கடி ஃபுட்டேஜுக்கு உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி வேண்ட வேண்டி கிடக்காமண்டு கேள்வி அதைக்கிட்ட என்ன சொன்னீங்க? நானே பல தடவை தடவை உங்கள்கிட்ட கெஞ்சி ஆதண்டே குடுறா கூட சொல்லியிருக்கேன். அதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது அதோட ஜாலியாக இருக்காங்க? இல்லை, உள்ளுக்கு சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அவசரப்பட்டு எடிட் பண்ணணும், அவசரப்பட்டு ஷூட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் மாரி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நாங்கள் கஷ்டத்தை சொல்லியும் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆசை இல்லை எங்களுக்கு, அதனால் இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது வாகிசன். அவர் வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தவர், இப்போ சரியான பிஸியாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர்ன்றா முக்கியமாக அவரை சொல்லலாம். என்னென்னு சொன்னால் எல்லாரோட அவருக்கு டப்பிங் மட்டும்தான் இப்போ செய்துகொண்டிருக்கேன், சவுண்ட் எஃபெக்டும் செய்கிறார். என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ எடுக்கிற ஒரு ஒரு சீன்லேயும் 5 ஆர்டிஸ்டன்டா 5 ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு அவசர அவசரமாக டப்பிங் செய்து அனுப்பப்படும். இதை நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை தானே, அதனால் டப்பிங்ன்றதால சரியான கஷ்டப்படுறார். அவர்கிட்ட கேட்போம் எவ்வளவு என்ன மாதிரி இதை ஃபீல் பண்ணுறீங்க வாய்ஸன். அனைவருக்கும் வணக்கம். இது இந்த மர்மக்குழல் தொடரில் பணிபுரியத்துக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கின முதல் இயக்குனர் அபய் அண்ணா, உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த டப்பிங் சவுண்டில் வந்து மிக சேலஞ்சிங்காக இருக்குது. என்ன சொன்னால் இப்போ ஒரு சீனில் வந்து ஒரு 4 ஆர்டிஸ்ட் 5 ஆர்டிஸ்ட்னு சொன்னால் அவங்களாம் டப்பிங் முடித்து 2-3 டேஸுக்குள்ள அப்படி முடித்து கொடுக்கணும். நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங். நம்ம சொன்னால் லீவே இல்லை, எல்லாம் ஒரு நாளும் வாரம் ஒரு ஒரு கோஆப்ரேஷனோடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒற்றுமையோட இந்த டீம் அப்படியே தாண்டி மென்மேலும் வேறு வேறு படிப்புகள் சொல்லி மர்மக்குழல் சார்பாக ஐபிசி நேயர்களுக்கு என்ன சொல்லுங்க? இந்த தொடர வழியாக பாருங்க, உங்க கருத்துக்களை எங்களை சொல்லுங்க. உங்களோட முக்கியம் கண்ணு வழங்க நன்றி. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்து. நன்றி.